வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பச்சடி உலகம் ஆஃப்டர் லாங் பேக் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அட ப்ரோக்ராம் கைவசம் நிறையா இருந்தால் கூட என்னால் உங்களை வந்து சரியாக மீட் பண்ண முடியல அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணலாமா அந்த ப்ரோக்ராம் பண்ணலாமா இது ஃபஸ்ட்டு பண்ண இதுக்கப்புறம் அப்படின்னு ஒரே மண்டை குடைச்சல் சரி கழுத எதையாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே இன்றைக்கி வந்து இட்டு பாட்டு பண்ணியிருக்கேன் இதில் வந்து ரெண்டு பாட்டு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பாட்டு எப்படி அப்படின்னா அதுக்கு வந்து டியூன் அண்டு லிரிக்ஸ் ரெண்டுமே வந்து நான் தான் பண்ணியிருக்கேன் செகண்ட் பாட்டில் வந்து அப்புறமா நான் சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு பாட்டை கேளுங்க கோபுரவாசல் சித்திர சித்தன்ன சித்தன்னவாசல் ஜல்லிக்கட்டுக்கு திறந்திடும் பாடி வாசல் அட வீட்டுக்கு வீடு வாசப்படிதானே கிழக்கு வாசல் அண்ணனும் சொன்னார் ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் வைத்திடுவானே மூடாதது ஒன்றுதான் இறைவனின் கோட்டை வாயில் இறைவனின் கோட்டை வாயில் அதாவது எதுக்காக இந்த பாட்டு எடுத்து நான் பாடினேன் அப்படின்னா எப்போ வந்து இறைவன் நமக்கு துன்பத்தை மட்டுமே கொடுத்துருக்க மாட்டான் அதே மாதிரி இன்பத்தை மட்டுமே வாழ்வில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டான் இன்பம் துன்பம் சேர்ந்து வருவது தான் வாழ்க்கை அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ கொஞ்சம் துன்ப நிலையில் தான் இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக ஏதாவது வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருப்போம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற பாட்டாக இது இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதுக்காக தான் இந்த பாட்டு நான் பாடி எழுதி பாடியிருக்கேன் எங்கேருந்து காப்பி பாடலைங்கோ அடுத்த பாட்டு ரெக்கை படத்தில் அதாவது லக்ஷ்மி மேனன் விஜய் சேதுபதி நடித்த ரெக்க இந்த படத்தில் கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வாரே அந்த பாட்டு டியூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் லிரிக்ஸ் வந்து ஓன் லிரிக்ஸ் தான் இப்போ இந்த பாட்டு கேளுங்க கண்ணை கெடுத்துக்கிட்டது போதும் மொபைலில் தூர கடாசு என்ன வேணும்னு கேட்டு வீட்டாரிடமும் நீ பேசு யம் தூங்கல நிம்மதியாகவும் நீ நீர்ட்டையும் பேசல அப்பவும் சீருச்சாயே வெறும் ந மெசேஜை பார்த்து நீ நீ செய்யலில் செலவிட்டு செல்ல அரிசி பொறுக்கி கண்ணு ஒழிச்சு தூக்கத்தை சாயே போதும் மொபைல தூர கடாசு என்ன வேணும்னு கேட்டு வீட்டாரிடமும் நீ பேசு இந்த பாட்டு கேட்டிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இது வந்து உங்களுக்காக மட்டும் இல்லை என்னையும் சேர்த்து தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் எனக்காகவும் சேர்ந்து இதில் பாடியிருக்கேன் அதே மாதிரி சரி படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே தான் எனக்கு ஒன்று ப்ராப்ளம் பட் ஏதோ மெசேஜ் வந்து நாலு பேருக்கு போய் சேர்ந்தா அது ஒரு சேவை மாதிரி இருக்கும் இல்லையா சரி இருந்துட்ட போகுது அப்புறம் வந்து என்ன மாதிரி சேவைன்னா நிறைய நன்மை ஏற்படும் மொபைலில் நோண்டாட்டி எவ்வளோ நன்மைகள் பல நன்மைகள் வந்து சேரும் அவ்வளோதானா இவ்வளோ நாள் கழிச்சு வந்துட்டு அவ்வளோதானா ரெண்டே ரெண்டு பாட்டுக்காக வந்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா என்னங்க பண்ணுறது இப்போ இந்த பாட்டை கேட்டிங்கள அப்போ வந்து நானும் அதே மாதிரி இருக்கணுமா வேணுமா ஸோ நான் வந்து ஒரு உதாரணமாக இருந்துட்டு போகிறேனே மொபைலை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து நல்லா தூங்குங்க நிம்மதி தான் முக்கியம் வாழ்க்கையில் அதனால் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க குட் பை அண்டா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இதே மாதிரி சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் வாழ்க நல்ல